ரைஸ் பண்ணி அதை டிஸார்டர் ஆகிக்கிறது. அப்போ அது ஒரு வகையான ஒரு பரவச சரி ஏதோ ஒரு வகையில் அது வந்து ஒரு நல்ல நிலையே கிடையாது, ஒரு டிஸார்டர் தான், அது பரவசமாக வெளிப்படுது அவ்வளோதான். ஐயா ஒரு சோகமான உணர்ச்சி எனக்கு வந்துருச்சு, உங்களை மாதிரி பெரியவர்களுடன் இது போன்ற நண்பர்களுடன் பழகும் வாய்ப்பு இல்லாதவன் தான், அந்த சோகத்திலே முடிக்கிட்டேன். இப்போ தப்பிக்க வழியே கிடையாது, எனக்கு பட்டுதான் திருத்தணுமா? ஏன்னா இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை, இந்த பேச்சை கேள்விப்பட்டதில்லை. நான் மட்டும் சோகமாக இருக்கேன், யார் சொன்னாலும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் நீ அனுபவிச்சா தெரியும், நான் வர்ற பாடி யாருக்கு தெரியும், எதிர்க்கு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பாடுபட்டுருக்கேன். நான் எப்போதான் ஐயா பேசுவேன்? இல்லை இப்போ இதில் வந்து அதுலேருந்து எப்போ மீள்றதுங்கிறது தான் அதோட பிரச்சனையே. மீளவே முடியாதுன்னு சொன்னால் மீண்டுருவீங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இல்லை அதான் சொல்கிறோம்ல, இப்போ நம்ம வந்து அந்த வேதனையில் இருக்கிற போது அந்த வேதனையிலிருந்து மீண்டுறோம்னு நினைக்கும் பொழுது பழையபடி ஒரு ஃபியூச்சரை கிரியேட் பண்ணிடுறோம். இது இல்லாத ஒரு நிலை வேணும்னு சொல்லி கிரியேட் பண்ணி இருக்கிறதோட போராட ஆரம்பிச்சிடும். நம்ம இப்படி தான் நம்முடைய நம்ம தலைவிதியே இவ்வளோதான் இல்லை நினச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதை கடந்து போயிடுவீங்க. அது வந்து பொதுவாக சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா நிறைய அப்படி கூட இருக்கிறாங்க. அதில் அவங்க மனம் அவங்களுக்கு எந்த இதுவுமே தெரியாது, ஆனால் அவங்க மன வேதனையிலேருந்து ஈஸியாக விடுபடுறவங்க கூட இருக்கிறாங்க. நிறையா ஃபிலாசபிகள் தத்துவங்கள் எல்லாம் படித்து வச்சுட்டு இருக்கவங்க தான் நாம் இதிலிருந்து இப்படி போயிடலாம் அதுலேருந்து அப்படி போயிடலான்னு சொல்லி நினைக்கிறனால தான் போராட்டமே வந்துடும். உண்மையிலே என்னென்னு தெரிஞ்சுன்னா ஒன்றும் பயன்படாதுன்னு சொல்லி நம்ம எந்த எவ்வளோ சீக்கிரமாக நம்முடைய மனசை பொறுத்தளவு எவ்வளோ சீக்கிரமாக தோல்வி ஒத்துக்கிடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுறோம். அதில் வெற்றி பெறுவோங்கிறது தான் பிரச்சனையாங்க. கேள்வி வந்து காலையில் ஞானத்தை பற்றிலாம் நம்ம தலைவர் நீங்கள் சொன்னப்போ ஈவன் ஜெக்கா கூட அப்படி சொல்லிட்டு தேவையில்லை அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து பொதுவாகவே வந்து இந்த ஞானம் அடைஞ்சவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த அதை வெளிப்படுத்த தெரியலையா, அல்லது ரெண்டாவது என்னென்னா அவங்க வந்து இல்லை இது நம்ம இந்த ஸ்டேட் மற்றவங்களும் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க, இதை வெளியில் சொல்லக்கூடாது, இல்லை அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவோம், அல்லது எப்பவுமே நான் தான் குருவாக இருக்கும், இவங்க எல்லாமே இந்த டெக்னிக் தெரிஞ்சுக்காமே என்கிட்டே வரணும், ஏன்னா இவ்வளோ டிவிஷன்ஸு இவ்வளோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உண்மையை சொல்லிட்டு போகிறதில்ல என்ன, இப்போ நீ உண்மையை சொன்னால் ஒருத்தர் போயிடுறாங்க, இல்லை நான் சொல்கிறதா உண்மை, இல்லை நான் சொல்கிறதா உண்மை அப்படின்னு சொல்லி உண்மையை முதல்ல வந்து ஒரு உண்மை தான் இருக்க முடியும் அப்படின்றப்ப இது வந்து ஏன்னா அவ்வளோ பேர் சஃபரா கஷ்டப்படுறாங்க. இவங்க இருக்கிறதுக்கு புதுசு புதுசாக தான் வந்து இன்னொரு கான்செப்ட் இன்னொரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக எல்லாருக்கும் ஒரு ப்ராக்டிஷனரா அல்லது சாதாரணமாக பண்ணிக்கிறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. யாரும் தான் நல்லவர், இவரு தான் அப்படிதான் அப்படின்னு இதுதான் கேள்வி. இப்போ இதில் வந்து யாருமே வந்து யாரையும் கெடுக்கணும்னு சொல்லி யாருமே சொல்கிறது, அவங்க அடுத்ததை வந்து தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் தான் அதை டெலிவர் பண்ணுவாங்க. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க படித்து அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க லாங்குவேஜ்லேயே சொல்லிடுறாங்க, அதான் கொஞ்சம் ப்ராப்ளம். உண்மையில் என்னென்னு சொன்னால் யார் லிசனாலோ லிசனுடைய லாங்குவேஜில் சொல்லணும், கேள்வி கேட்குறவங்களுடைய கவனிக்கிறவங்களுடைய லாங்குவேஜில் சொன்னால் தான் அது அவங்களுக்கு போய் சேரும். ஏன்னா அவங்க தான் தெரியாமல் இருக்கிறாங்க, இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது இவங்க தெரிஞ்சதை அப்படியே கொட்டிட்டாங்கன்னா அங்கே போய் சேராது. தெரியாதவங்க என்ன லாங்குவேஜில் இருக்கிறாங்களோ அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அந்த மனநிலையில் சொல்லும்போது தான் ரெண்டுமே கம்யூனிகேட் ஆகும். இப்போ இதே நேரத்தில் என்னென்னா சில டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு பயிற்சிகள் கொடுக்குறாங்க, தியான பயிற்சிகள், யோகா பயிற்சிகள்ன்னா அது வேறு செக்மெண்ட், இது வேறு செக்மெண்ட். அவங்க வந்து அவங்க சில பயிற்சிகள் கொடுக்குறாங்க, அந்த பயிற்சினால சில அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு களம் தான் அது. ஆனால் அதே நேரத்தில் லிபரேஷன் வேறு, என்லைட்மெண்ட்டுங்கிறது வேறு. இது நம்ம வந்து இது நமக்கு நாவலாக தான் புரிஞ்சுக்கிடணும். அதில் வந்து உண்மையிலே அதை வந்து நமக்கே தெரியும், அது அனுபவமாக அண்டர்ஸ்டாண்டிங்காங்கிறது தெரிஞ்சிடும். அனுபவங்கிறது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடைக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து நம்முடைய நம்ம லைஃபே மாறிடும். இது வந்து அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரலையும் நிற்கலாம், நம்ம யாரையும் ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம புரிஞ்சதுக்கு பிறகு நமக்கே தெரிஞ்சிடும், நம்ம என்ன செய்யணும் சரி எது தப்பு எதுங்கிற நமக்கே தெரிஞ்ச பிறகு நம்ம சொந்தக்காரலேயே நிற்கலாம். அதனால் இது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து இது எல்லாருக்கும் பொதுவானது.
ஆனால் ஒவ்வொருத்தரும் லாங்குவேஜ் வந்து அவங்க பண்ண அது அவங்க என்ன கடைஞ்சவங்கிறதே கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம், ஏன்னா அவங்களுக்கு பொதுவாக அவங்க என்ன அளவில் வந்திருக்காங்க எப்படி வந்திருக்காங்கிறதே கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ அந்த ரமணர்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு 16 வயசில் ஞானம் அடைஞ்சார், எந்த பேக்ரவுண்டுமே இல்லை. அவர் என்ன அடைஞ்சவங்கிறதே ரொம்ப லேட்டராக தான் அவர் புரிஞ்சிருக்கிறார். இப்போ நிறைய பண்டிதர்கள் மத்தியில் இருக்கும்போது தான் அந்த லாங்குவேஜோட சேர்ந்து இதை ரிலேட் பண்ணி இப்போது நாம் எதை தான் அடைஞ்சிட்டோம் போகலாங்கிறது அவர் புரிஞ்சிருக்கிறார். அந்த மாதிரி அது வந்து மேட்ரு ஒன்று தான், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரெண்டாவது இதில் என்னென்னு தெரிஞ்சுன்னா நமக்கு நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து அவர் சொன்னாருங்கிறதுக்காக நம்ம இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கு அது சரியாக இருக்காங்கிறது நமக்கு நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் புதுசாக வந்தீங்களா இல்லை காலையிலேருந்து இருக்கீங்களா? ஆமாம், அவங்க காலையிலேருந்து காலையிலேருந்து நான் என்ன சொன்னேங்கிறது உங்கள்கிட்ட சொல்ல சொல்ல வேண்டியதான் போல. ஞானத்துடைய அல்டிமேட்டா அதான் சொன்னா, நம்முடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஞானம். நம்முடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக நம்முடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு சூழ்நிலையில் வந்து எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டது ஞானம் இல்லை. அகத்தை பொறுத்த அளவில் உங்களுடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஞானம்னு நம்ம சொல்லுவோம். புரிதல் தான் ஞானம். ஜேகே மாதிரி ஞானிகள் வந்து அவங்க பிரவி ஞானிகளாக இருக்கிறாங்க, அது எப்படி சாத்தியம்? ஜேகே வந்து அவர் பெரிய பயிற்சியிலோ முயற்சியிலோ பண்ணல, ஜெயகிருஷ்ணன் அவர் வந்து பிறவி ஞானி கிடையாது. அவருக்கு வந்து அவர் ஞானம் அடைவாருன்னு சொல்லி அவர் அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உலகத்துக்கே மாஸ்டராக வருவாருன்னு சொல்லி அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா சமாதி நிலை அடைகிறாரு, சில பரவச நிலை அடைகிறாரு, இந்த மாதிரி சூட்சும சரீரத்தில் பல உலகங்களுக்கு போகிற மாதிரிலாம் அவர் என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஞானமாக லிபரேஷனாக ஏற்படலாம். அப்புறம் அந்த சூழ்நிலை என்னன்னு சொன்னால் அவருடைய பிரதர், அவர் கூட அவருடைய பிரதர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இவரும் அவருடைய பிரதர் தான் உலகத்துக்கே வழிகாட்டுவாங்கங்கிற மாதிரிலாம் ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்னன்னு சொன்னால் அவருடைய பிரதர் வந்து இறந்து போயிடுறாரு, இறந்து போகிறத இவரால் தாங்க முடியல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கப்பல் பிரயாணம் பண்ணணும்னு சொல்லி பிரயாணம் பண்ணும்போது ஜேகே நான் வரமாட்டேன்னு சொல்ல பிரதர் கூட தான் இருப்பேன் நான் வரமாட்டேங்கிறாரு. அப்போ அவங்க ஒரு அருளோக்கு மாதிரி கேட்குறாங்க அந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் சில தெய்வீக சக்திகள்கிட்ட அருள்வாக்கு கேட்குறாங்க. ஒரு பிரதரை இவருடைய கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகலாமா, இவருடைய பிரதர் நல்லா ஆயிடுவாரான்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பிரதர் நல்லா ஆயிடுவார், நீங்கள் கிருஷ்ணமூர்த்தியை தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம்ங்கிற மாதிரி அருள்வாக்கு கொடுத்து சொல்லிடுறாங்க. இவங்க அதை நம்பி போயிட்டு இருக்கிறாங்க, நடுக்கடலில் வரும்போது அவர் பிரதர் இறந்து போயிடுறாரு. அப்போ இவர் அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆனாங்கன்னா அது தெய்வமே கைவிட்டுட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த நிலையில் இருக்கிறார், அந்த சோகத்தோடு இருக்கிறார். இப்போ அவர் நினச்சிருந்தாருங்கன்னா அவர் சமாதி நிலைக்கு கூட போயிடலாம், சமாதி நிலைக்கு போயிட்டாருங்கன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சமாதி நிலைக்கெல்லாம் போகலை. அவருக்கு ஏற்பட்ட சோகத்தை அவருக்கு ஏற்பட்ட துயரத்தை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுவிடும் பொழுது அந்த துயரம் அப்படியே அவரை விட்டு போயிடுது. அப்போ தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் டெக்ளேர் பண்ணுறாரு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். அப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் அது வரைக்கும் சில பயிற்சி பயிற்சிகள் அடைஞ்சிருக்கிறாரு, சில அனுபவங்கள் அடைஞ்சிருக்கிறாரு. ஆனால் அந்த லிபரேஷனுங்கிறதெல்லாம் அவருடைய பிரதருடைய இறப்புக்கு அப்புறம் அவருடைய மனசுடைய இயக்கத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டதுனால அந்த நல்லது. இப்போ எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுடைய மனசை சரி பண்ணணுங்கிற முயற்சியை விட்டுட்டு அதை அதுபோக்கில் இயங்குறதுக்கு அனுமதிச்சிருப்பாங்க. நீங்கள் எல்லா ஞானிகளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து அப்போ தான் ஏற்படும். இது வந்து என்னன்னு சொன்னால் அதுக்காக எல்லாருக்கும் அப்படி ஏற்படணுங்கிறார். ஏதோ வகையில் அவங்களுக்கு என்ன போகிறோன்னு எங்கன்னே தெரில. உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு புது கார் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கி நல்லா ஹை ஸ்பீடில் போகிறீங்க, 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி போகுது, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சடன் பிரேக் போடுறீங்க, வண்டி வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகி அபோட்டன் போட்டு அப்படியே 180 டிகிரியில் அப்படி திரும்பி நிற்குது. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா காரை திருப்புறக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. நீ ஒன்றும் பண்ண வேண்டியில்லை, நீங்கள் பாட்டு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க, இப்படி எப்போ திருப்பணும்னு தோணுதோ சடன் பிரேக் போடுங்க, வண்டி தானாக திரும்பும், நீங்கள் ஏன் கவலைப்படுங்க. இதே மாதிரி தான் என்னென்னா எல்லா ஞானிகளும் இப்படி தான் திரும்பியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு எப்பயோ போயிருக்கிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல சடன் பிரேக் போட்டு அப்படியே திரும்பிட்டாங்க. உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால் அப்படியெல்லாம் அந்த மாதிரி ரேஷெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து இப்போ நம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடலாம், ஸ்டீரிங் கொடுக்கப்பட்டிருக்கு, நல்ல நார்மலாகவே திரும்பலாம்.
இப்போ இந்த மாதிரி வண்டி வந்து என்னன்னு சொன்னால் திரும்பவும் திரும்பலாம் ஸ்கிட் ஆகி குட்டிக்கிறனா போடவும் போடலாம், அதனால அது சேஃப் கிடையாது. ஆனால் எல்லா ஞானிகளுமே வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான வழிகாட்டல் இல்லாதனால ஏதோ அவங்க தெரிஞ்ச மாதிரி போயிருக்கிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல டெஸ்ட் ஆகி திரும்பியிருக்கிறாங்க. அதனால் எல்லா நீங்கள் எல்லா ஞானிகளும் பார்த்தீங்கன்னாமே எங்கேயாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கண்டுபிடி தான் ஏற்பட்டிருக்கோம். அவங்களுக்கு பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாத நிலையில் அப்படியே ஸ்ட்ரன் ஆகி உட்காந்துருப்பாங்க, அது நேரத்தில் தானாக வந்து ஒரு நிலை ஏற்படும். அந்த நிலையை தான் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து அறிவுபூர்வமாகவே நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னால் இது எல்லாருமே அந்த நிலைக்கு வரலாம். இது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். இது வந்து ரொம்ப இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு இந்த மாதிரி சடன் பிரேக்கெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நேச்சுரல் ஸ்டேட்டே நம்மளுடைய அறிவினுடைய இயலாமையை நம்ம அறிவுபூர்வமாக சிந்திச்சு அறிவினுடைய இயலாமையை கண்டுபிடிச்சிட்டா போகும். அது நம்ம சொந்த எளிமையாகவே நம்ம இதை எடுத்துக்கணும். அதான் என்லைட்டன்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு அங்கே ஒன்றும் வேலை இல்லைங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது வந்து என்லைட்டன்மெண்ட்னு சொல்லுவோம். லிபரேஷனுங்கிறது என்னங்கன்னா அந்த மனசு வந்து அதுவாக இயங்கணும், நம்ம எந்த தொந்தரவும் இல்லாமல் சுதந்திரமாக இயங்குறதுக்கு பேர் லிபரேஷன். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்ன்னா இல்லை அதை நான் இயக்குவேன், இது இப்படி இயங்கினா சரியில்லை, இந்த உணர்ச்சி வரலாம், இந்த உணர்ச்சி வரக்கூடாது நின்று சொல்லி நாம் அதை இயக்கும் பொழுது என்னங்கன்னா அந்த மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்துக்குள்ளே நம்ம குறுக்கிட்டுறோம். இப்போ நம்ம குறுக்கிட தேவையில்லைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதா நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அப்படி கண்டுபிடிச்சதுனால என்னென்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய டோட்டல் மைண்டே வந்து அன்டிஸ்டர்ப்டாக இயங்குது, அது அன்டிஸ்டர்ப்டாக இயங்குறது லிபரேஷன் சொல்கிறோம். நாம் அதை கண்டுபிடிச்சிக்கிறோம், அதுக்கு நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறத என்லைட்டன் மனுஷன். ஐயா அப்படிக்கும் மகாத்மா காந்திக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அப்போ வந்து அவர் அனஸ்தீசியா யூஸ் பண்ணுறேன், அப்போ அமைத்த பொருள் தான் போகும் இதாக இருக்கீங்க, அவங்க எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இல்லை இப்போ இதில் வந்து சில யோகாங்கிறது மாதிரி இந்த மாதிரி சில பயிற்சிகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சமாதி நிலைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உடலை விட்டு நீங்கள் வந்து சூக்ஷ்ம சரீரத்தை நீங்கள் வந்து அதனுடைய லிங்கை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உடலில் என்ன ஏற்பட்டாலும் உடலில் வலி இருக்காது அதுக்கெல்லாம் தெரியாது. அதனால் அதுவும் வந்து யோகா ப்ராக்டிஸஸில் எடுக்கிறது அது வேறு இது வேறு. இப்போ அதே நேரத்தில் சொன்னால் இப்போ ரமணருடைய இதில் வந்து ஒரு ஆப்ரேஷனை பட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பல்வலியில் ராத்திரி முழுசும் கூப்பாடு போட்டுட்டு இருந்தாருங்கிறது வேறு சில செய்திகள் இருக்குது. பல்வலி அவரால் தாங்க முடியலை, கூப்பாடு போட்டுட்டு இருந்தாருங்கிறதெல்லாம் செய்தி அது வேறு செய்ய அதை சிலவங்களும் அதை மறைச்சிருவாங்க, அதெல்லாம் அப்படி இருக்குது. அதனால் என்னென்னு சொன்னால் சில நேரங்கள்ல அது சில இது சாத்தியப்படும். அது வந்து யோகாவில் தான் அந்த அந்த மாதிரி இதெல்லாம் சக்தி இருக்குது யோகாவை, அதெல்லாம் யோகாவோட சக்தி. புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், நீ எந்த ஜென்மத்தில் புரிவீங்கிற மாதிரி வந்து பொதுவாக நமக்கு வந்து ஒரு பொறுமையாக நாம் வந்து அதை இது ஆய்வுக்கு எடுத்திங்கன்னு சொன்னால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் புரிஞ்சிக்கலாம். இப்போ நாம் என்னென்னு சொன்னால் சில பிடிவாதங்களை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, நான் இப்படி தான் வரைவேன் இப்படி தான் நடக்கும் சில பிடிவாதங்கள் பண்ணணும்னு சொன்னால் நம்ம இந்த ஃப்ரீ மைண்ட் இருக்காது. அந்த ஃப்ரீ மைண்டோட நீங்கள் அந்த ஓப்பன் மைண்டோட நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தீர்வு தான் முக்கியமாக இருக்கணும். ஓப்பன் மைண்டடாக இருந்தீங்கன்னு சொன்னால் யார் வேணாலும் சுலபமாக அதை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு பிடிவாதத்தோடு இருந்தால் இல்லை இது எனக்கு சரியில்லை சொல்லி சொன்னால் அந்த பிடிவாதம் எப்போ தளருதோ அது வரைக்கும் நீங்கள் அந்த இதெல்லாம் வெயிட்டிங்கில் தான் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் வராது. ஜோதிடத்தில் வந்து ஓகே இந்த காலத்தில் சொல்கிறாங்க அப்படிதான் ரகமான அமல் கேட்குறேன். இல்லை அது நம்ம அப்படி எல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். இல்லை இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்றைக்கு ஞானம் அடைவீங்கன்னு சொல்லி நீங்கள் ஜாதகத்தில் கணிச்சு அன்னைக்கு போய் உட்காந்து பாருங்கள் ஞானம் வராது. இல்லை வந்துருக்கணும் எல்லோரும் வந்துருக்கணும், நீங்கள் வேணும் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்துப்படி நீங்கள் இத்தனாம் தேதி ஞானம் அடையணும்னு இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அன்னைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு ஞானம் வராது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஞானமே வராதுன்னு கூட ஜாதகத்தில் இருக்கும், ஆனால் நீங்கள் ஞானம் அடையலாம், அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர்
அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்துல பட்டங்கள் அமைப்பை பொறுத்து அவங்க யாருமே அடைவாங்க, அப்படின்னா யார் செய்யலாம் யாரும் அடைய முடியாதுன்னு சொல்றாரு. இல்லை, அதாவது கர்மாக்கள்ங்கிறதெல்லாம் வந்து நம்ம செயல்களோட சம்மந்தப்பட்டது, செயல்களுக்கும் கர்மாவுக்கும் தொடர்பு இருக்கு. இதெல்லாம் மனோரீதியான அம்சம். மனோரீதியான அம்சங்கிறது நம்முடைய மனம் என்ன சொல்லுது அதை பொறுத்து தான். நான் உங்களுடைய மனசு வந்து என்ன முடிவெடுத்துதுங்கிற பொறுத்து தான். நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்கன்னு கேட்டால் அந்த பிடிவாதம்னா உங்களை ஒரு கட்டி போட்டுருவோம். நீங்கள் சுதந்திரமாயிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் சுதந்திரமாயிடலாம். இல்லை, உங்களை நீங்கள் கட்டி போடுவேன்னு சொல்லி கட்டி போடணும், கட்டி போட்டுருக்கோம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. செயல்கள் அப்படி கிடையாது. செயல்கள்ங்கிறது தான் கர்மாவாகும். உங்களுக்கு வந்து நல்ல செயல் மோசமான செயல்கள்ங்கிறதெல்லாம் வந்து செயல் சம்மந்தப்படும். கர்மாங்கிறதெல்லாம் செயலோட சம்மந்தப்பட்டது. ஜாதக ஜோதிடங்கள்லாம் அந்த செயல் சம்மந்தப்பட்டால் கர்மாவோட ரிலேட் பண்ணுது. அகங்கிறது வந்து எப்போவுமே அது வந்து எந்த கட்டுமே கிடையாது. அது நாமளாக கட்டிக்கிட்டால் தான் உண்டு. அடுத்தவங்க எதையுமே நம்ம கட்டு போட முடியாது. நம்மளை கட்டுறது தான் நாம தான் நம்மளை கட்டிக்கிறோம். அதுதான் நீங்கள் இந்த போன கொடுத்துருக்கீங்க. இதை பற்றி ரிப்பீட்டில் அங்கே சொல்லியிருக்கேன். அது ஜாதகங்கள் ஜோதிடங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, நம்முடைய சூழ்நிலை எங்கே இருக்குது, ஆகாமிய கர்மங்கள் அது கொடுத்துருக்காங்க சொல்லுவாங்க. ஆகாமிய கர்மம் இதை தான் இந்த இதை படித்தீங்கன்னா நம்ம செயல்படுத்த இங்கே சுதந்திரம் இருக்குங்கிறது நமக்கு வேகம் குறைவான பட்சத்தில் மட்டும்தான் உணர்ச்சிவாய்ப்போட மனநிலை வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சியில் தான் அந்த வேகத்தை குறைச்ச கொடுத்து நம்ம வந்து லோயர் ஃப்ரீக்வன்சியை வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேகத்தை குறைக்கும் பொழுது தான் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கும், அப்போதான் புத்தி வேலை செய்யும் அப்படின்னு வேதத்தை இல்லை. இப்போ வேகத்தை குறைக்கும் போது நம்ம வந்து நல்லா தூங்கிட்டு வந்தோம்னா வேகம் நல்லா குறைஞ்சி போயிடும், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வருமா. அது அதெல்லாம் தூக்கத்தில் நம்மளுடைய மனவேகம் வந்து 8-30 பர் செகண்ட் அப்போ வந்து ஒன்றுமே செயல்படல. அந்த தூக்கத்துலேயும் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் அந்த வேகத்தை குறைக்கக்கூடிய மனநிலை தான் தியானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சு உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுடுங்க, ஃப்ரீக்வன்சி அதிகமாக கூட இருக்கும். அந்த நிலத்தில் கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ அது வந்து சில நிறைய பேருக்கு அப்படி தான் ஏற்பட்டிருக்காங்க. ஒரு மனநிலையை வந்து இதுக்கு மேலே ஒன்றுமே முடியலைன்னு சொல்லி ஒரு மனக்கலக்கமான நிலையில் வேறு வழியே இல்லாதபடி ஒரு பரிதவிக்கிற நிலையில் தான் அடுத்த கட்டத்துக்கே போகிறாங்க. அதனால் அது வந்து லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் வந்து நீங்கள் திங்க் பண்ணி முடிவு பண்ணலாம். ஆனால் நிறைய பேருக்கு அப்படி மாற்றங்கள்லாம் ஏற்படும். இப்போ இது வந்து அதனால உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி வர்றதெல்லாம் தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சோம்னா நீங்கள் நிதானமாக சிந்திச்சு முடிவெடுக்கணும். சிந்திச்சு முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் லோவர் ஃப்ரீக்வன்சியில் இருந்து முடிவெடுத்தீங்கன்னா முடிவெடுங்க. அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் லோவர் ஃப்ரீக்வன்சியில் வச்சு முடிவுக்கு வர முடியலன்னா அது நல்ல பிரயோஜனம் இல்லை. எப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நல்ல முடிவுக்கு ஒரு லோவர் ஃப்ரீக்வன்சி உதவி பண்ணிச்சுன்னா அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை, நீங்கள் எல்லா பயிற்சியும் எடுங்க. கடைசி வரைக்கும் பயிற்சியிலே இருக்காதுங்க, ஒரு முடிவுக்கு வந்துடுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் முடிவுக்கு வந்தீங்கன்னா அதோட எல்லாம் முடிஞ்சு போயிடும். பயிற்சின்னா கடைசி வரைக்கும் பயிற்சி போயிட்டே தான் இருக்கும். அதனால் முடிவுக்கு வந்துடுங்க. முடிவு என்ன என்னன்னு சொல்லிச்சோம்னா உங்களை சீரமைக்க வேண்டியதில்லைங்கிறத கண்டுபிடிச்சிடுங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அங்கே வெற்றி பெறுறீங்கன்னு. இல்லை என்ன சரி பண்ணணுங்கிறதுக்கு என்ன கொஞ்சம் பாக்கி இருக்குன்னு சொன்னால் அது எண்ட்லெஸ் கேமாக போயிட்டு இருக்கும். அது போக அண்ணாடி தான் வந்தாலும் அதுவும் கண்டிப்பாக போகும். முயற்சி அகல பொறுத்தவரும் அப்படியே இப்படி முயற்சி வந்து அண்ணாடி முன்னாடி வந்து சண்டை போடுறதுக்காக தான் அது. நம்ம மனசுங்கிறது வந்து சுதந்திரமாக இருக்கிறதா இயற்கையான நிலையை அதை கட்டி போடுறது வந்து ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, கட்டி போடுறதுங்கிறது அது இயற்கையாக விட்டுங்கிறாலே போதும். நீங்கள் எங்கள் வந்து எந்த ஃப்ரீக்வன்ஸாகவும் அது இயல்பாக வந்து போடக்கூடிய நிலையில் தான் இருக்குது. ஒரு ஒரு கை கட்டி ஒரு குச்சி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கல, அதை சுற்றி முழுக்க ஏற்றி வச்சுருக்கீங்கன்னா ஒரு குச்சி வச்சுருக்கோம், அது அடாவசியாக இருக்கும். கையை இழுத்துங்கனால தெரியும் திரும்பி எவ்வளோ போகுது அப்படின்னு. நீங்கள் அது போட்டு விட்டீங்கன்னா எப்படி எவ்வளோ ஆடை செஞ்சு அவசியம் பண்ணுறது. இது வந்து சுதந்திரமான நிலை. நம்ம இப்போ லஞ்ச் போயிட்டு இருக்கோம்.
லட்சுமி.